வணக்கம். விருட்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். மருத்துவ படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. மாணவர்களின் இறுதி பருவ மறு தேர்வுக்கான முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் நேற்று வெளியிட்டது. ரயில்வேயில் காலியாக உள்ள 1.4 லட்சம் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை என ரயில்வே துறை அறிவிப்பு. வேளாண் சட்டங்கள் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். அனைத்து தளங்களிலும் நாட்டுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதாக முப்படை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் டிசம்பர் 17 ஆலோசனை நடத்தவுள்ளார். டிசம்பர் 17 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் PSLV C-50 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகின்றது. தென் அமெரிக்கா நாடுகளில் முழுமையாக தெரிந்த சூரிய கிரகணத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கொரோனா செய்திகள். அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி துவங்கியது. தமிழகத்தின் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 8,29,000 அதிகரித்துள்ளது. விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்டில் நியூசிலாந்து 12 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் விருட்சம் தொலைக்காட்சியுடன். எப்பொழுதும் உங்களுடன் பிரியங்கா, 6வகுப்பு, விருட்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், CBSE. நன்றி, வணக்கம்.